Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஜெர்மனியில் இருக்கிற சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க. பி ஃபேண்ட். நீங்கள் எந்த ஒரு சூப்பர் மார்க்கெட் போனீங்கனாலும் இந்த மாதிரி ஒரு ரீசைக்கிள் மிஷின் வச்சுருப்பாங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக் பாட்டிலில் வர கூல்ட்ரிங்க்ஸ் ஆகட்டும், இல்லை பிளாஸ்டிக் பாட்டிலில் வர வாட்டர் பாட்டில் ஆகட்டும், இல்லை டின்ல வர பியர் பாட்டில் ஆகட்டும், எதா இருந்தாலும் இந்த மாதிரி பி ஃபேண்ட் சிம்பிள் இருக்கிறது வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, இந்த பாட்டிலை இந்த மிஷினில் போய் போட்டிங்கன்னா 0.25 cents ஒவ்வொரு பாட்டிலுக்கும் அவங்க ரிட்டர்ன் தந்துடுவாங்க. நம்ம ஊர்லலாம் வாட்டர் பாட்டில் வாங்கி குடித்ததுக்கப்புறம் நம்ம அந்த பாட்டிலை கீழே போட்டுருவோம். ஆனால் இவங்க அப்படி பண்ணுறதில்ல. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பாட்டில்ஸ் வாங்கும்போதே அதுக்குண்டான சார்ஜை ஃபஸ்ட்டே கலெக்ட் பண்ணிடுறாங்க. கலெக்ட் பண்ண சார்ஜை நம்ம ரிட்டர்ன் எடுக்கணும்னா அந்த வேஸ்ட் பாட்டில்ஸை ரீசைக்கிள் மிஷினில் நம்ம போட்டுடணும். எத்தனை பாட்டில்ஸ் போட்டிங்களோ அதுக்குண்டான அமௌண்ட்டை இந்த மாதிரி ஸ்லிப்பில் கொடுத்துருவாங்க. நீங்கள் க்ராசரிஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்லிப்பை பில்லிங் கவுண்டரில் காமிச்சிங்க அப்படின்னா அதுக்குண்டான அமௌண்ட்டை ரெடியூஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் மட்டும் நம்ம பே பண்ணிவிட்டு வரணும். நோ ஜே வாக்கிங். அதாவது நீங்கள் நினச்ச இடத்துலலாம் ரோட் கிராஸ் பண்ண முடியாது. அதுக்குன்னு இருக்கிற சிக்னல்ஸில் போய் வெயிட் பண்ணி அங்கே தான் நீங்கள் ரோட் கிராஸ் பண்ணணும். நீங்கள் எந்த ஒரு சிக்னல் போனீங்கனாலும் இந்த மாதிரி ஒரு எல்லோ பாக்ஸ் வச்சுருப்பாங்க, அதை நீங்கள் போய் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 10-15 seconds உங்களுக்கு உண்டான சிக்னல் வந்துடும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் கிராஸ் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் ரெட்டில் இருக்கும்போது கிராஸ் பண்ணிங்க அப்படின்னா அங்கே போலீஸ் யாராவது இருந்தாங்கன்னா 1000 rupees வரைக்கும் ஃபைன் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நெவர் வாக் இன் த பைசைக்கிள் லேன். அதாவது ரெண்டு ரோட் சைட்லேயும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலரில் ஒரு லேன் அமைச்சிருப்பாங்க. இந்த லேன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைக்கிள் ஓட்டிகிட்டு போகிறவங்களுக்காக பிரத்யேகமாக அமைச்சிருக்கிற லேன். இந்த லேனில் நம்ம யாரும் நடந்து போகக்கூடாது. அப்படி நீங்கள் நடந்து போயிட்டுருக்கீங்க அப்படின்னா சைக்கிளில் வரவங்க உங்கள் மேலே இடித்து கீழே விழுந்துட்டால் கூட, அவங்களுக்கு அடிபட்டுச்சுன்னா அவங்களுக்காகிற அத்தனை மெடிக்கல் எக்ஸ்பென்சஸையும் நீங்கள் தான் ஏற்றுக்க வேண்டியதாக வரும். இங்கே 80% மக்கள் ஆஃபீஸ் போகிறதுக்காக சைக்கிள் தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்படி அவங்களால முடியலன்னா கூட ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாவது சைக்கிளை எக்ஸசைஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. பி பங்க்சுவல். ஜெர்மன்ஸ் சாதாரணமாக அவங்களோட டைமை வேஸ்ட் பண்ணுறதை விரும்புறதில்லை. நீங்கள் யார்கிட்டையாவது அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தீங்கன்னா சொன்ன டைமுக்கு ஒரு 10 minutes முன்னாடி போகிறது நல்லது. இல்லை நீங்கள் போக முடியல அப்படின்னா உங்களோட அப்பாயின்மெண்ட்டை கேன்சல் பண்ணிவிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாங்க. ஜெர்மனியில் எந்த ஒரு பஸ்லேயும் கண்டக்டர் இருக்க மாட்டாங்க. நீங்கள் பஸ்ஸில் ஏறும்போதே அந்த டிரைவர்கிட்ட நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு இல்லை மந்த்லி பாஸ் காமிச்சிட்டு தான் உள்ளே போகணும். அடுத்தது எந்த ஸ்டாப் அப்படிங்கிறது மேலே இருக்கிற மானிட்டரில் டிஸ்பிளே பண்ணிகிட்டே வருவாங்க. ஒருவேளை நீங்கள் இறங்கக்கூடிய ஸ்டாப் வந்துருச்சு அப்படின்னா உங்கள் பக்கத்தில் எல்லோ கலரில் ஸ்டாப் பட்டன் ஒன்று இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணால் டிரைவருக்கு அது இண்டிகேஷன் போயிடும். அடுத்த ஸ்டாப்பில் அவங்க நிறுத்திடுவாங்க. எல்லா பஸ்லேயும் செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக சிசிடிவி கேமராஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. மாற்றுத்திறனாளிகள் அப்புறம் வயசானவங்க உட்கார்றதுக்காக தனியாக சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஏறி இறங்கிறதுக்கு உண்டான வசதிகளும் இந்த பஸ்ஸில் பண்ணி வச்சுருப்பாங்க. டோன்ட் டிஸ்டர்ப் இன் குவைட் அவர்ஸ். இங்கே நைட்டு 10 மணிலிருந்து காலையில் 6 மணி வரைக்கும் குவைட் அவர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த சமயத்தில் நீங்கள் ட்ரில்லிங் ஒர்க் பண்ணுறதோ, இல்லை வேக்யூம் கிளீனிங் பண்ணுறதோ, இல்லை கார்டனிங் ஒர்க் பண்ணுறதோ, இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இங்கே சட்டப்படி குற்றம். குவைட் அவர்ஸில் வேலை செய்கிறதுனால பக்கத்தில் இருக்கவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகலாம். இதனால் அவங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. போலீஸ் வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிற அளவுக்கு கூட சான்சஸ் இருக்குது. கார்பேஜ் கலெக்ஷன் ட்ரம். எல்லா வீட்டுக்கு வெளியேயும் இந்த 3 கலரில் கார்பேஜ் கலெக்ஷன் ட்ரம் வச்சுருப்பாங்க. அது எதுக்காக அப்படின்னா, ப்ளூ கலரில் இருக்கிறது பேப்பர் வேஸ்ட்டுக்காகவும், பச்சை கலரில் இருக்கிறது பயோ வேஸ்ட்டுக்காகவும், பிளாக் கலர் இருக்கிறது பிளாஸ்டிக் பேப்பர் பயோவை தவிர்த்து மித்த வேஸ்ட்டெல்லாம் அதில் போடணும். பிளாஸ்டிக் வேஸ்ட்டெல்லாம் எல்லோ கலரில் ஒரு ட்ரம் வச்சுருப்பாங்க. அந்த ட்ரம்மில் மட்டும்தான் போடணும். வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா ட்வைஸ் அவங்க வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. நம்ம வீட்டில் கிளாஸ் வேஸ்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை போடுறதுக்கு தனியாக கலெக்ஷன் ட்ரம் வச்சுருப்பாங்க. இங்கே ஜெர்மனியில் 3 கலரில் கிளாஸ் பாட்டில்ஸ் வரும். ப்ரௌன் கலர், க்ரீன் கலர், ஒயிட் கலர். இந்த 3 கலர் கலெக்ட் பண்ணுறதுக்கும் 3 டிஃப்ரெண்ட் ட்ரம் வச்சுருப்பாங்க. ப்ரௌன் கலர் கிளாஸை ப்ரௌனில் தான் போடணும், க்ரீன் அப்புறம் ஒயிட் இதை செப்பரேட் பண்ணி தான் நம்ம போடணும். நம்ம வீட்டில் தேவையில்லாத துணி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒயிட் கலர் ட்ரம்மில் தான் நம்ம போடணும். ஸ்மார்ட் ஷாப்பிங் கார்ட். நம்ம ஊர்லலாம் சூப்பர் மார்க்கெட்டில் ட்ராலி எடுத்துகிட்டு போய் நம்ம ஷாப்பிங் பண்ணுவோம். ஷாப்பிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த பொருளெல்லாம் கார்லேயோ இல்லை பேக்லேயோ ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அந்த ட்ராலியை அங்கேயே விட்டுட்டு வந்துடுவோம். ஆனால் ஜெர்மனியில் இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஒரு புது விஷயத்தை செஞ்சுருக்காங்க. அதாவது அந்த ட்ராலியில் ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸில் 1 euro நீங்கள் போட்டிங்கன்னா தான் நீங்கள் கார்ட்டை வெளியே எடுக்க முடியும். இல்லைன்னா அது லாக் ஆகி தான் இருக்கும். கார்ட்டை கரெக்டான இடத்துல கொண்டு போய் விடாமல் நீங்கள் காயினை எடுக்க ட்ரை பண்ணிங்கன்னா அந்த காயின் வராது. எடுத்த கார்ட்டை கொண்டு போய் கரெக்டான இடத்துல விட்டுட்டு
இன்னொரு கார்ட்டில் இருக்கிற லீவர் எடுத்து சொருகினீங்கன்னா தான் நீங்கள் போட்ட காசு திரும்பி வரும். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நெக்ஸ்ட் வீக்லலாம் வந்து நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஜெர்மனி வீடியோஸ்லாம் வந்து நான் போட போகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.